Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்திரைகளை சாப்பாட்டிற்கு முன் பின் என்று பிரிப்பது ஏன் அதை பற்றி பார்ப்போம். நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை நமது உடல் ஏற்றுக்கொள்வதிலும் அந்த மருந்துகளை இரத்தத்தில் கலக்க செய்வதிலும் நமது உணவு பெரும் பங்கு வகிக்கின்றன. மருந்தின் தன்மையை பொறுத்தே டாக்டர்கள் சில மருந்துகளை சாப்பாட்டிற்கு முன்பும் சில மாத்திரைகளை சாப்பாட்டிற்கு பின்பு சாப்பிடவும் அறிவுறுத்துகின்றனர். சில மருந்துகளை நாம் உண்டதும் அவை நமது வயிற்றில் அமிலத்தை அதிகம் சுரக்க செய்து வயிற்றில் பிரச்சனை, நெஞ்சரிச்சல் போன்றவற்றை உண்டாக்குகின்றன. சில மருந்துகள் வாந்தி உணர்வையும் ஏற்படுத்துகின்றன. இந்த மாதிரி மருந்துகள் சாப்பாட்டிற்கு பிறகு சாப்பிடவே டாக்டர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இதே போல மாத்திரைகளை பெரும்பாலும் வெதுவெதுப்பான நீரை அருந்தி மட்டுமே உட்கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறது. காரணம், பால், தேநீர், காஃபி போன்றவை சில மாத்திரைகளோடு ரசாயன மாற்றம் அடைந்து உடலுக்கு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். சில மருந்துகள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் நெஞ்சரிச்சல், வாந்தி உணர்வு போன்ற பக்க விளைவுகளை தராது எனும் நிலையில் அவை சாப்பாட்டிற்கு முன்பு எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.